சூரராய் போற்று படம் ரிலீஸ் ஆனதும் அதை பார்த்துட்டு ரிவ்யூ போடும்போதே பலரும் சொன்னது கண்டிப்பாக இந்த படம் ஏகப்பட்ட அவார்ட்ஸை வாங்கும்னு தான் சொல்லியிருந்தாங்க. இந்த வீடியோவில் சூரராய் போற்று படம் வாங்கியிருக்க அவார்ட்ஸ் பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். மாரா கேரக்டர் பண்ண சூர்யா பெஸ்ட் ஆக்டர்னு 4 அவார்ட்ஸை இந்த படத்துக்காக வாங்கியிருக்காரு. அது நேஷ்னல் ஃபிலிம் அவார்டு, சைமா அவார்டு, சினிமா ஆர்ட் ஈட்ஸ் பெஸ்ட் அவார்டு, இந்தியன் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் ஆஃப் மெல்போர்னில் ஃபியூச்சர் ஃபிலிம் கேட்டகரியில் பெஸ்ட் ஆக்டருக்கான அவார்டை வாங்கியிருக்காரு. பொம்மி கேரக்டர் பண்ண அப்பர்ணா பாலமுரளி பெஸ்ட் ஆக்ட்ரஸ்க்காக 4 அவார்ட்ஸை வாங்கியிருக்காங்க. அது பெஹைனோட்ஸ் கோல்டு ஐகான் அவார்டு, JFW மூவி அவார்டு, சைமா அவார்டு, நேஷ்னல் ஃபிலிம் அவார்டு. மியூசிக் டைரக்டர் ஜிவி பிரகாஷ் சூரராய் போற்று படத்துக்காக 3 அவார்ட்ஸை வாங்கியிருக்காரு. அது பிளாக் ஷீப் டிஜிட்டல் அவார்டு, சைமா அவார்டு, நேஷ்னல் ஃபிலிம் அவார்டு. படத்துடைய ப்ரொடக்ஷன் கம்பெனி 2D என்டர்டெயின்மெண்ட் பெஸ்ட் ஃபிலிம்க்காக 6 அவார்ட்ஸை வாங்கியிருக்காங்க. அது ஹிட்லிஸ்ட் OTT அவார்டு, ஆக்சிஜன் பிளே அவார்டு, பிளாக் ஷீப் டிஜிட்டல் அவார்டு, இந்தியன் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் ஆஃப் மெல்போர்னில் அவார்டு, சைமா அவார்டு, எடிசன் அவார்டு, நேஷ்னல் ஃபிலிம் அவார்டு. டைரக்டர் சுதா கொங்கரா பெஸ்ட் டைரக்டருக்கான 6 விருதுகளை இந்த படத்துக்காக வாங்கியிருக்காங்க. அது பிளாக் ஷீப் டிஜிட்டல் அவார்டு, பெஹனோட்ஸ் கோல்டு ஐகான் அவார்டு, JFW மூவி அவார்டு, சைமா அவார்டு, எடிசன் அவார்டு, நேஷ்னல் ஃபிலிம் அவார்டு. இதில் எடிசன் அவார்டும் நேஷ்னல் ஃபிலிம் அவார்டும் ஸ்க்ரீன் பிளேக்காக வாங்கியிருக்காங்க. தென் பெஸ்ட் எடிட்டிங், பெஸ்ட் ஆர்ட் டைரக்ஷன், பெஸ்ட் ஸ்டண்ட்டு, பெஸ்ட் காஸ்டியூம் டிசைன், பெஸ்ட் கோரியோகிராஃபி, பெஸ்ட் சினிமோட்டோகிராஃபர், பெஸ்ட் சவுண்ட் மிக்சிங்னு ஏகப்பட்ட டிபார்ட்மெண்ட்ஸ் பல அவார்ட்ஸை வின் பண்ணியிருக்காங்க. சூரராய் போற்று இன்டர்நேஷ்னல் லெவலில் ஆஸ்கர் அகாடமி, கோல்டன் குளோப் அகாடமியில் கூட ஸ்க்ரீனிங்லாம் பண்ணியிருக்காங்க. மொத்தமாக இந்த சூரராய் போற்று 34 விருதுகளை இது வரைக்கும் வாங்கியிருக்கு. நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபையாக இருந்தால் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சினி எக்ஸ்ப்ளோர் சேனல்.